வரும்போதே சோகமா வர மா, என்னன்னே தெரியல, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, வாமிட் வேற வர மாதிரி இருக்கு. ஒரே ஒரு டீ மட்டும் கூட, நான் குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன். யாருமா அது வீட்டுல சொல்லி? உங்க அம்மா எங்க? அம்மா உடம்பு சரியில்லாதனால ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. நீங்க நாய்க்குட்டி எல்லாம் வளர்த்தா கட்டி போட்டுல வளர்க்க மாட்டீங்களா? நீங்க பாட்டுக்கு விட்டுட்டு காலையில போயிட்டு சாயந்தரம் வரீங்க. எங்க வீட்டு மொட்டமாடியில வந்து அதம் பண்ணிட்டு இருக்குது, உச்சா போது ஆய் போது, இதெல்லாம் என்னது இது? ஆன்ட்டி அது வந்து நாங்க துணி எல்லாம் கீழே தரையில தான் காயப்படுவோம். எங்க பிள்ளைங்களுக்கு எதனா இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? உங்க அம்மா வந்தா சொல்லு, ஒழுங்கா நாய்க்குட்டியை கட்டி போட்டு வளங்க. வீட்டுல யாரு? இப்ப யாரு வந்திருக்காங்க? ஏய் உங்க அம்மா எங்க? அம்மா குடம் சரியில்லை, அதனால ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. இன்னைக்கு கடன் கட்டுறது லாஸ்ட் தேதின்னு தெரியாதா உங்க அம்மாவுக்கு? காலையில நான் போன் பண்ணி சொன்னா அப்படி வந்து கட்டவே இல்லை, என்னதான் நினைச்சிருக்காவ? வாங்கும் போது நல்லா இனிச்சுது, கடனை கட்ட சொன்னா மட்டும் கசக்குதா? ஒரு ஒரு மாசம் வந்து வந்து ஞாபகப்படுத்திட்டே இருப்பாங்க, கடனை கட்டு கடனை கட்டுனே ஒரு தடவை சொன்ன தெரியாதே. உங்க அம்மா வந்தா நான் வந்து போனேன்னு சொல்லு, காலையில வந்து காசு கொடுக்கணும், இல்லைன்னா அவ்வளவுதான் தெரு சிரிக்க வச்சிருவேன். நோய், பகை, கடன் இம்மூன்றும் இல்லா வாழ்வே சிறந்தது.